இதுவே ஒரு வாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு நேயர் அந்த நேயருக்காக தான் இந்த கேள்வி இது வந்து ரெண்டாவது கேள்வி கேள்வி இல்லை கேள்வியும் பதிலும் கூட அதாவது வல்லார கீரை கூட புளி சேர்த்து சமைக்கக்கூடாது நேற்று வந்து பால் கூட முட்டை சேர்த்து சமைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அது போல் இன்றைக்கி வல்லார கீரை கூட புளி கூட நம்ம புளி இருக்கில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்ல அந்த புளி சேர்த்து சமைச்சா அது வந்து விஷமாக மாறாது அது வந்து கெடுதல் ஆகும் அதாவது இதோ இந்த பொருளும் இந்த பொருளும் சேரும்போது வல்லார கீரையும் இந்த சேரும் சேரும்போது கெட்ட பொருளாக மாறுறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சேர்த்துட்டீங்க நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படின்னா இனிமேல் சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்

வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருந்து ராணி காஞ்சிபுரத்துக்கே ராணியா நீங்க சரிங்கம்மா எப்படி இருக்கீங்க சரி எனக்கு வந்து பட்டு புடவை ரொம்ப பிடிக்கும் காஞ்சிபுரம்ல இருந்து ஒரு புடவை பட்டு புடவை அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்டுச்சா கேட்கலையானே தெரியலையே ஓகேம்மா என்ன ரெசிபி நான் கேட்க போறீங்க சாம்பார் சாதம் கண்டிப்பாமா செஃப் இருக்காங்க பேசுங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க காஞ்சிபுரத்துல இருக்கேன் பேசுறீங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு வெள்ளை கலர்ல பட்டு சட்டை அனுப்பிச்சு விடுங்க பட்டு சரி சரி என்ன புரியவே இல்ல நீங்க என்ன ரேட்டுன்னு கேட்கவே இல்ல எவ்வளவு விலையில வேணும் சார் அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்ல

பட்டாணி சேர்த்துக்கணும் இந்த முள்ளங்கி அப்புறம் வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம்னு சொல்கிறேன் முள்ளங்கி பீட்ரூட்டு ரொம்ப தண்ணி காய்கறிகள் இருக்குல்ல அதை அதிகமாக சேர்த்துக்க வேணாம் கேரட்டு சேர்க்கலாம் பீன்ஸு சேர்க்கலாம் குடமிளகா சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு சேர்க்கலாம் காலிஃப்ளவர் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாம்பார் பண்ணிடுங்க சாதம் வடிச்சுடுங்க இதை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு பொடி சொல்கிறேன் அந்த பொடி மட்டும் மேலே லேசாக தூவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த பொடி என்ன அப்படின்னா ஒரு நாலு சேப்பு மிளகா நீட்ட இருந்தாலும் சரி இல்லை குண்டு மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல நாலு சிவப்பு மிளகா அரை குளிக்கரண்டி அளவுக்கு குளிக்கரண்டியிலே பாதி அளவுக்கு வந்து மல்லி அதாவது தனியான்னு சொல்லுவாங்களே அது உங்களால் உங்கள் கையால் ஒரு கை வந்து கடலப்பருப்பு அது கூட வந்து ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு ஒரு கொத்து கருவேப்பில் இதை தனித்தனியாக வறுத்தாலும் சரி இல்லை ஒன்றா போட்டு வறுத்தாலும் சரி வறுத்துட்டு ஆறுனத்துக்கு அப்புறமா அதை நல்ல பவுட்ரு பண்ணிவிடுங்க கொர கொரன்னு அரைச்சாலும் சரி இல்லை பவுட்ரு பண்ணாலும் சரி தெரியவே கூடாது அந்த அளவுக்கு அதை அரைச்சிட்டு இந்த சாம்பார் சாதம் பண்ணிட்டீங்களா அது மேலே போட்டு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சூப்பரான சாம்பார் சாதம் சொல்லிட்டாரு அண்ட் பட்டு போட பட்டு சட்டை எல்லாம் அவங்க பயம் நினைக்கிறேன் அதோட கால் கட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க பட் அதை சுபா விளையாட்டுக்கு தான்ப்பா கேட்டோம் நீங்க பயப்பட வேண்டாம் எனவே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

அது கூட வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிக்குது அதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு இந்த ரெண்டு வெங்காயம் ஒன்று நாலுமாக கட் பண்ணி போட்டுங்க தக்காளியும் ஒன்று நாலுமா கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனத்துக்கு அப்புறமா அதை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியும் இருக்கட்டும் ஆறுனத்துக்கு அப்புறமா அந்த தக்காளியில் மேலே தோல் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு ஒன்றாவே நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் போட்டு ஜீரகம் அப்புறமா நைஸாக கட் பண்ண வெங்காயம் பாதி அளவு ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறீங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு போட்டு வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் மேலே வரும் எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எல்லாமே தூள் தான் சேர்க்கணுமே இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா சிக்கனை நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடியே சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம மசாலா போடுவோம்ல அதே மசாலா போனோம் அதில் மைதாவும் சோளமாகவும் சேர்க்கக்கூடாது இதை மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோ இல்லை ஆயிலில் ஃப்ரை பண்ண முடியல அப்படின்னா வெறும் தவாவில் தோசை தவா இருக்குல்ல அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த சிக்கன்லாம் போட்டு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகும்போது வெறும் கொத்தமல்லி கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க நாங்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா நீங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சரிங்கம்மா போரூர்ல இருந்து

வடை எல்லாம் ரெடி பண்ணிப்பீங்க இந்த தயிரில் தான் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் அந்த டேஸ்ட்டு கொண்டு வர போகிறீங்க வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது வந்து சீக்கிரட்டு கூட சொல்லலாம் இது வந்து வெஜிடேரியன் இருக்காங்கள்ல வெஜிடேரியன் ப்யூர் வெஜிடேரியன் இருக்காங்களா அவங்க இந்த மாதிரி செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தேங்காய் இருக்குல்ல அதை வெள்ளையாக திருவிட்டு அதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருவாங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அதை நல்லா நைஸாக அரைச்சிருவாங்க இந்த தயிர் புளிச்சிருக்கட்டும் இல்லை புளிக்காமல் இருக்கட்டும் இல்லை எப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த தயிர் கூட இந்த தேங்காவை சேர்த்துடணும் நல்லா வச்சு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அது கூட இஞ்சிலாம் நம்ம போடுவோம்ல இஞ்சி அந்த தாளிப்பு நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அது எல்லாமே செஞ்சுடுங்க இப்போ நான் என்ன டிப்ஸ் சொன்னேன் அப்படின்னா தேங்காவை அரைச்சி அதில் சேர்த்துக்க சொல்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடை இதில் சேர்த்தாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சோ தயிர் ஒரு சீக்ரெட் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் காலிங் அடுத்த காலர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்க சொல்லுங்கம்மா சந்திரா இங்க இருந்து கால் பண்றீங்க இருந்து சரிங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கீங்கம்மா வீட்ல சூப்பர் மா என்ன ரெசிபி கேட்க போறீங்க மாங்கா ஊர்கா பா மாங்கா ஊர்கா கேக்குறீங்க சூப்பரா கண்டிப்பா ஷெஃப் சொல்வாங்க பேசுங்க வணக்கம்மா மா அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகே என்ன சாம்பார் சொன்னீங்க என்ன தொட்டுக்க சொல்லவே இல்லையே அப்பளம் ரசம் கூட அது கூட வெறும் அப்பளமும் ரசமும் மா இப்ப இந்த மாங்கா ஊர்கா நான் சொல்ல போறேன் நீங்க செஞ்சு அந்த சாம்பார் கூட தொட்டு சாப்பிட போறீங்க சொல்லு சரி ஓகே கவனிங்க நான் இப்போ நான் சொல்கிறேன் மாங்காய் ஊருகா வந்து நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மாங்காய் வந்து அது கிளிமூக்கு மாங்காய் அந்தமாரி உருண்டை மாங்காய் நிறைய வகை மாங்காய் இருக்குல்ல நீங்கள் எந்த வகை மாங்காய் வேணாலும் எடுத்துங்க எடுத்துட்டு ஆனால் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கடல் எண்ணெயும் போடலாம் நல்லெண்ணெயும் போடலாம் போட்டதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளித்த உடனே அடுப்பை குறைச்சிடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள் இந்த மாங்காய் கல்லுப்பு திரும்பவும் ஃபயர் வச்சு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ரொம்ப லெனா தண்ணி தெளிச்சாவே போதும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க கருவேப்புள்ள ஒரு கொத்து இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்கம்மா

சரிங்கம்மா சரிங்கம்மா செஃப் இருக்காங்க பேசுங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன ஆச்சு கோதுமை களி ஓ சரி சரி கவனிங்க நான் இப்போ நான் சொல்கிறேன் டிப்ஸ் மாதிரி சரிங்களா ஓகே அவங்களுக்கு தண்ணியாக போச்சு அப்படின்றாங்க சிம்மலில் வச்சு பண்ணலாம் நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறத விட அதை இரும்பு எண்ணெய் செட்டியில் பண்ணால் களி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து நல்லா பண்ணுறதுன்னு குக்கர்லாம் வேண்டாம் இரும்பு எண்ணெய் செட்டியில் பண்ணுங்க அப்படின்னா நல்லா வரும் அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது கேள்வறைகளையும் பண்ணலாம் இந்த களி வந்து பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க விட்றீங்க இங்கே அந்த கோதுமை மாவு இருக்குல்ல அதை கொஞ்சமாக நெய் விட்டு அதை வறுத்துக்க சொல்கிறேன் வறுத்ததுக்கப்புறம் அதில் சேர்த்து செஞ்சாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி கொதித்தோடனே இந்த மாவு வருத்த மாவு இருக்குல்ல கோதுமை மாவு அது புட போடுங்க கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சுக்குங்க கரைச்சதுக்கு அப்புறமா மரத்தில் ஆன ஸ்பூன் இருக்குல்ல அந்த ஸ்பூனை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணாவே போதும் நல்லா அந்த களியோட பதத்துக்கு வந்துடும் அதில் கொஞ்சமாக நல்ல நெய்யும் சேர்த்துங்க நெய் இருந்தாலும் நெய்யும் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

பிரெட் அல்வா வந்து கடைகளில் இல்லை ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க ப்ரெட்டை வந்து அந்த சைடில் அந்த கருப்பை கட் பண்ணிவிட்டு முக்கோணமாக கட் பண்ணிடுவாங்க இல்லை கட்டம் கட்டமாக கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிவிட்டு ஒன்று நெய்யில் எல்லாம் பொறிப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா மீது சாதாரண ஹோட்டல்லாம் எண்ணெயில் பொறிப்பாங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் இது ரெண்டுமே ட்ரை பண்ண வேணாம் வீட்டில் என்ன பண்ணிடுங்க சைடை கட் பண்ணிவிட்டு அது முழுசாகவே இருக்கும்ல இப்போ பிரெட்டு இப்படி முக்கணமாக இருக்குது அப்படின்னா சைடை கட் பண்ணியிருங்க அந்த மு முழுசாக இருக்குல்ல அதை கொஞ்சமாக நெய் விட்டு தோசை தவா இருக்குல்ல அந்த தவாவில் நல்லா ஃபயரை அதாவது அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்ல இந்த சோப்பு கலர் வர வரைக்கும் கிறிஸ்பாக இருக்கணும் அதாவது முறு முறுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள அந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே நல்லாவே வேக வச்சு எடுத்துடுங்க ரெண்டு சைடுமே தோசை எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதை ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லை மத்து வச்சு அந்த மாதிரி இடித்தாலும் சரி அது நல்லா பவுட்ரு ஆகிடும் அதுக்கப்புறமா பால் பாக்கோ பால் பாக்கெட்டோ இல்லை பசும் பால் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றரை லிட்டர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சணும் காய்ச்சினதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை அது கூட போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த அல்வாவோட பதம் வந்துடும் பிரெட்டை போட்டு பத்து நிமிஷம் கழித்து தான் சக்கரை சேர்க்கணும் சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது கொஞ்சம் இலசாக மாறும் அதாவது இலகி போகும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய்யில் வந்து தாளிக்கிங்க நெய்யில் வந்து முந்திரி பருப்பு பாதாம் வீட்டில் என்ன அந்த ஸ்வீட்டுக்கு சேர்க்குற அந்த பருப்பு திராட்சை என்ன இருக்கோ அதை நேஸாக வதக்கிட்டு இது கூட சேர்த்தாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப் உங்களுடைய டிப்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்களே ஸோ அதனால இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிப் எங்களுக்காக சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்ல முடியும் என்னோட மைண்ட் வைஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சு என்ன இன்னைக்கு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த இது சொல்லிட்டு இருக்கோம்ல சில பொருள்கள்லாம் சேர்க்கக்கூடாது அந்த அது போல மீன் வ வறுக்க சொல்லியிருப்பானே மீன் கூட வந்து பால் சேர்க்கக்கூடாது மீன் வறுக்கும் போது சில இடத்துல என்ன பண்ணுவாங்க பால் தயிர் அந்த மாதிரி என்ன சேர்ப்பாங்க பாலும் சேர்க்கக்கூடாது தயிரும் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது பால் சேர்க்காம தயிர் சேர்க்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னா தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்தாவே போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் ஷெஃப் கிட்ட கேட்டாச்சு சோ ரொம்ப ரொம்ப थैंक यू ஷெஃப் சூப்பரான ரெசிபி கிளாம எங்க சொன்னீங்க ரொம்ப நன்றி கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சோ இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம் அண்ட் லர்ன் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்